Hello viewers, I am Aitli. In a 12th max ordinary differential equation exercise 10.4 order, second sum in the video la paakalam question paarengam. Find value of m so that the function y is equal to e power mx is a solution of the given differential equation appdi koduthirukanga. So vandu solution koduthirukanga m oda value enna inda m oda value enna nu kekkranga. Inga oru oru differential equation liye substitute panni kandupidinga appdi solranga m oda value va. First one, y dash plus 2y equal to 0. Y dash is the first derivative. So, first derivative plus 2y equal to 0. We substitute panni m oda value find panna porom. So, first one, y dash. Y is equal to e power mx. Liya. Y dash is first derivative. First derivative is e power mx. E power mx. E power anything will be e power anything. Tha. E power n is update edikonga. Into inner function differentiation. Pannu. அப்போ இன்னர் ஃபங்க்ஷன்ன்றது நமக்கு m. ஏனா mx டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும்னா m வரும். ஏனா x வந்து 1 ன்னு ஆயிடும். அதனால வெறும் m மட்டும் தான் வரும். சோ இத எடுத்து நம்ம இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ y டாஷ் வந்து m e பவர் mx plus 2 into e பவர் mx னு வருது equal to 0ன்றது given. இது வந்து கொடுத்திருக்காங்க y டாஷ் எழுதிட்டேன். plus 2 2 எழுதிட்டேன். y இருக்க இடத்துல e பவர் mx எழுதிருக்கேன். இப்போ e power mx நம்ம காமன் எடுத்துறலாம் காமன் எடுத்தோம்னு வெச்சுக்கோங்களேன் m plus 2 னு வருது equal to 0 னு ஆயிடுது நமக்கு தேவை m இல்லையா சோ இத வந்து இந்த சைடு கொண்டு வந்தறலாம் இது இந்த சைடு கொண்டு வந்தனா டிவைட்ல வந்துரும் டிவைட்ல வந்தா m plus 2 equal to 0 னு ஆயிடும் ஏனா 0 divided by e power mx வந்து 0 தான் அதனால 0 னே போட்டுருக்கேன் சோ m is equal to minus 2 னு வரும் நிறைய பேருக்கு டவுட் இதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரலாம் தாராளமாக கொண்டு வரலாம் இதை கொண்டு வந்தீங்கன்னா இ பவர் எம்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இ பவர் எம்எக்ஸ் ஒரு வேல்யூன்றது ஜீரோ ஆகவே முடியாது அதனால இது நாட் பாசிபிள் ஸோ அதனால தான் இதை கொண்டு வந்தோம்னா எம் பிளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு கொண்டு போயிடலாம் எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஆயிடலாம் இது ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சப் டிவிஷன் பாருங்கள் ஒய் டபுள் டேஷ் மைனஸ் ஃபைவ் ஒய் டேஷ் ப்ளஸ் சிக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க ஒய் டபுள் டேஷ் கண்டுபிடிச்சிடலாம் ஏற்கனவே ஒய் நம்மளுக்கு ஒய் டேஷ் என்னன்னு தெரியும் நம்ம இதையே எடுத்து எழுதிக்கலாம் ஒரே சம்னால் ஸோ ஒய் டபுள் டேஷ் இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு எம் இ பவர் எம்எக்ஸ்ன்றது தெரியும் இப்போ ஒய் டபுள் டேஷ்ன்றது இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எம் கோஎஃபிஷியன்ட் எம்ன்றது ஒரு வேல்யூ மாதிரி அதை அப்படியே வச்சுக்கோங்க இ பவர் எம்எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எம்எக்ஸ் தான் இன்டு இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம் அப்போ எம்எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் நம்மளுக்கு எம் ஆகிடும் ஏற்கனவே எம் இருக்கிறதுனால இன்டு எம் போடும்போது எம் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இது வந்து ஒரு டூ இருக்க மாதிரி இப்போ டூ இ பவர் எக்ஸ் தான் டூ அப்படியே எழுதிட்டு இ பவர் எக்ஸ் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் எம்ன்றதும் ஒரு வேல்யூ அதனால தான் அதை அப்படியே எழுதிட்டு இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எம்எக்ஸ்னு ஆகிடும் எம்எக்ஸ் இன்டு இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும் அப்படி இன்னர் ஃபங்க்ஷன் வந்து எம்எக்ஸ் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எம்னு வரும் அதை தான் இன்டு எம் பண்ணால் எம் ஸ்கொயர்னு ஆகிடும் ஸோ டபுள் டேஷும் பண்ணிட்டோம் சிங்கிள் டேஷ் என்னன்னு தெரியும் அதாவது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் என்னன்னு தெரியும் இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இப்போ உங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஒய் டபுள் டேஷ் மைனஸ் ஃபைவ் ஒய் டேஷ் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்றது கொடுத்துருக்காங்க ஒய் டபுள் டேஷ்ன்றது எம் ஸ்கொயர் இ பவர் எம்எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்டூ ஒய் டேஷ்ன்றது எம் இ பவர் எம்எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இன்டூ ஒய் பார்த்தீங்கன்னா இ பவர் எம்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதில் என்ன பண்ணலான்னா இ பவர் எம்எக்ஸ் நம்ம காமன் எடுத்துடலாம் காமன் எடுத்துனா எம் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எம் ப்ளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஆகிடும் இ பவர் எம்எக்ஸ் இதை வந்து நான் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு டிவைடில் வந்துடும் டிவைடில் வந்தாலே ஜீரோன்னு ஆகிடும் ஸோ ஜீரோ ஆகிடும் ஜீரோ ஆகிடுச்சுன்னா இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எம் ப்ளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் தான் சிக்ஸை த்ரீ டூஸா ரெண்டுமே ஃபைவ் மைனஸ் ஃபைவ் வரணும் அப்போ ரெண்டுமே மைனஸ் போட்டால் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் மேலே ப்ளஸ்ஸும் வரும் அதே மாதிரி நம்மளுக்கு மைனஸ் ஃபைவ் ஆட் பண்ணால் மைனஸ் ஃபைவும் வரும் இதுக்கு முன்னாடி எம் போட்டு எழுதிக்கோங்க எம் மைனஸ் த்ரீ இன்ட்டு எம் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தனித்தனியாக ஈக்குவல் டு ஜீரோ போட்டால் எம் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எம் இஸ் ஈக்குவல் டு டூன்னு ஆகிடும் இதுக்கு ஈக்குவல் டு ஜீரோ போட்டால் த்ரீ அந்த சைடு போயிடும் அதனால் எம் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இதுக்கு ஈக்குவல் டு ஜீரோ போட்டால் டூ அந்த சைடு போயிட்டு ப்ளஸ் டூன்னு மாறிடும் ஸோ இதுதான் எம்மோட வேல்யூ இந்த சம்முக்கு ஸோ அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ